ஹாய் ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உங்கள் ஹெட்லைன் டிவி. இந்த ஷோ உங்களுக்காக ப்ரெசென்ட் பண்ணுறது நான் உங்கள் கோபி. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசியாக ஒரு ரெண்டு நாளாக வந்து தமிழ் திரையுலகில் வந்து பேசப்படுற ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னது அந்த நடிகரோட படத்துக்கு இவ்வளோ சீக்கிரமாகவே அறிவிப்பு வந்துருச்சா, பேரும் வச்சிட்டாங்களா, மறுபடியும் இவங்க ரெண்டு பேரும் தான் கூட்டணி சேர்றாங்களா அப்படின்ட்டு வந்து தமிழ் திரையுலகமும் சரி அந்த நாயகனோட ரசிகர்களும் சரி ரொம்பவே வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. அந்த நாயகன் வேறு யாரும் இல்லைங்க, நம்ம தலை அஜித்குமார் தான். எஸ், அஜித்குமாரோட 58வது படத்தின் தலைப்பு வெளிவந்துருச்சு. அது எல்லாருக்குமே தெரியும், விஸ்வாசம். அதுதான் நம்ம பட அஜித்குமாரோட படத்தின் தலைப்பு. அந்த அதுக்கு வந்து டைரக்டர் வேற யாரும் இல்லைங்க, சிறுத்தை சிவா. அவங்க தான் 4வது முறையாக வந்து கூட்டணி சேர்ந்திருக்கிறாங்க. அதாவது இதை பற்றி நிறைய பேர் வந்து நெகட்டிவாக பேசுகிறாங்க. அதாவது என்னன்னா, மறுபடியும் சிவா சார் கூட வந்து அஜித் சார் வந்து காம்பினேஷன் பண்ணுறாரு எதுக்காக. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வீரத்தில் ஸ்டார்ட் பண்ணாங்க, வீரம், வேதாளம், விவேகம் அப்படின்ட்டு மூணு படம் ஆல்ரெடி முடிச்சிட்டாங்க. இப்போ 4வதா வந்து விஸ்வாசம் அப்படின்ட்டு வந்து அந்த படத்தோட தலைப்பை வந்து வச்சு கொண்டு போயிட்டு இருக்காங்க. அந்த படத்தோட படப்பிடிப்பு வந்து மிக விரைவில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. விஸ்வாசம் படத்தோட மியூசிக் டைரக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுவன் சங்கர் ராஜாவை வந்து செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கு வந்து முக்கிய காரணம் யார் அப்படின்னா, தலை அஜித் தான் அப்படின்ட்டு வந்து அந்த வட்டாரங்கள் பேசிக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மங்காத்தா பில்லா இந்த படத்தோட தீம் மியூசிக், பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே வந்து அஜித் சாருக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதனால வந்து அஜித் சாராவே முன் வந்து யுவன் சங்கர் ராஜாவை போடலாமே, மியூசிக் வந்து அவர் நல்லா பண்றாரு, அவரே வந்து மியூசிக் போட்டா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு வந்து அஜித் சாரே பேசினதா அந்த வட்டாரங்கள் தெரிவிக்கிறது. அது உண்மையா அப்படிங்கிறது தெரியாது. டைரக்டர் சிவா மற்றும் அஜித் சாரோட காம்பினேஷன் வீரம், வேதாளம், விவேகம் அப்படின்ட்டு ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து விஸ்வாசம் வரைக்கும் வந்து நிக்குது. வீரம் படமும் வேதாளம் வந்து ஓகே ஹிட்டு அப்படின்ற அளவுக்கு போயிருச்சு. விவேகம் வந்து ஆனா எதிர்பார்த்த அளவுக்கு வெட்டி கிடைக்கல. அதனால வந்து மறுபடியும் வந்து கை கோக்குறோம் அப்படின்ட்டு வந்து அவங்க பேசிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, ப்ரொடியூசரும் வேற யாரும் இல்லை, விவேகம் எடுத்த சேம் சத்யஜோதி ஃபிலிம்ஸ் தான் இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க. மறுபடியும் அவங்க கூட்டணி வந்து ஒன்று சேரப்போகுது. இந்த படத்தோட விமர்சனங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கறது வந்து படம் வெளிவரும்போதாங்க கண்டிப்பா நம்ம சொல்ல முடியும். விஸ்வாசம் படத்தோட தலைப்பை வந்து வெளியிட்டதுமே வந்து இந்த படத்துக்கு நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நிறையவே வந்திருக்குங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மறுபடியும் வந்து தலை சிவா சார் கூட வந்து காம்பினேஷன் பண்ணி தான் படம் பண்றாங்க அப்படின்ட்டு வந்து நிறைய பேர் வந்து ரொம்பவே சலிப்பாவே பேசிக்கிறாங்க. அதாவது தலையோட ரசிகர்களுமே வந்து ரொம்பவே சலிப்பா பேசிக்கிறாங்க. ஒரு படம், ரெண்டு படம், மூணு படம் முடிஞ்சிருச்சு, 4வது மறுபடியும் வந்து இவங்க ரெண்டு பேருமே கூட்டணி சேர்றாங்களே, இதுக்கு என்ன ரகசியம் அப்படின்ட்டு வந்து தலை ரசிகர்களை வந்து கேள்வி கேட்கிறாங்க. அதாவது அவங்களால வந்து அக்செப்ட் பண்ண முடியல, வேற ஏதாவது ஒரு சேஞ்சஸ்க்கு வேற டைரக்டர் கூட பண்ணலாமே, பண்ணதுக்கு அப்புறம் என்ன மறுபடியும் சிவா சார் கூட கை கோர்க்கலாமே அப்படின்ட்டு வந்து நிறைய பேர் கேள்வியா எழுப்புறாங்க. இதுக்கு வந்து தலை அஜித் சார் ஏதாவது ஆன்சர் கண்டிப்பா வச்சிருப்பாரு, இல்லாம இருக்கிறாரு. அது என்ன ஆன்சர், அது என்ன ரகசியம் அப்படிங்கிறது இதுவரைக்கும் சினிமா வட்டாரத்துக்கே தெரியாது. அவங்க என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். விஸ்வாசம் படத்தோட தலைப்பை வெளியிட்ட உடனே அவங்க வந்து டேட்டையும் அறிவிச்சிட்டாங்க. அது எப்படின்னா, படம் ரிலீஸ் 2018 தீபாவளி அன்னைக்கு கண்டிப்பா வந்து எல்லா திரையரங்களும் வந்து விஸ்வாசம் படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு வந்து அறிவிப்பை வெளியிட்டுட்டாங்க. ஸோ தல ரசிகர்கள் எல்லாருக்குமே வந்து நெக்ஸ்ட் 2018 தீபாவளி வந்து தல தீபாவளியாக தான் இருக்கும். விஸ்வாசம் டீமுக்கு எங்களோட ஹெட்லைன்ஸ் டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இதே போல சூப்பரான விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். அது என்ன விஷயம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக எங்களோட ஹெட்லைன் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஷோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் மனசில் இருக்கிறத கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக தெரிவிங்க. அது வரைக்கும் டாட்டா பை பை. நான் உங்கள் கோபி.